ஆயிரம் சொல்லக்கூடிய சென்னை அகாடமி அண்ட் முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஓகேங்களா, இப்போ என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஃபோருக்கு படிக்க துவங்கணும். ஆனால் புதுசாக படிக்கிறவங்களுக்கு எப்படி படிக்க, குரூப் ஃபோராக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் கார்டு, ஓகே, யூனிஃபார்ம் சர்வீஸ், பிசிஎஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் தான், இப்போ வெட்டு போன மாணவர்கள் தான், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தீவிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி வேற சிலபஸ் படிச்சிருக்கோம், இப்போ குரூப் ஃபோர் குழு இணைக்கும் போது புதுசாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, மேபி நீ குரூப் ஃபோருக்காகவே நீ படிக்கிறதா இருந்தாலும் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய சந்தேகம் என்ன இருக்குன்னா, எதை எங்க படிக்கிறது. ஓகே, நான் போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் சிலபஸ படி. ஓகேவா, எதை படிக்கிறையோ இல்லையோ உன்னுடைய முதல் வெற்றிக்கான முதல் படியே, நீ புத்தகத்தை எவ்வளவோ புத்தகத்தை படிக்கிறது கிடையாது, ரெண்டு மூணு பேஜ் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் பாடத்திட்டத்தை நல்லா படிக்கிறது தான், கண்ணுலே தெரியணும் அந்த பாடத்திட்டம் எல்லாம். ஓகே, அப்ப அந்த மாதிரி படிச்சுக்கணும். அப்போ அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எங்க போய் படிக்கிறது சார், நான் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வாங்குறது, எந்த மார்க்கெட் புக்கு வாங்குறது, இதெல்லாம் வாங்காத நான் ஒரே சொல்ல ஸ்கூல் புக் மட்டும் தான் உனக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா, அப்போ அந்த ஸ்கூல் புக்கிலையும் எனக்கு எந்த லெசன் படிக்கிறது, அதாவது ஸ்பூன் ஃபீடிங் சொல்லுவாங்க, வாழைப்பழத்தை உரித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் வாயில ஊட்டியே விடுவதற்கான ஒரு ஒரு ஆயுதம் தான் எதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ நீ தேடி 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 எந்த லெசன் எங்க இருக்கு, இந்த லெசன் எங்க இருக்கு படிக்காததுக்கு பதிலாக ஜிஎஸ், ஓகே, தமிழ் நான் கொடுக்கல, வேற டு ஸ்டடி, ஜிஎஸ் மட்டும் ஒரு ப்ராப்பரான பைலிங்குவல், யாருமே பைலிங்குவல் கொடுத்துடையா, நம்ம பைலிங்குவலான வேற டு ஸ்டடி கொடுக்குறோம். ஓகே, நீ ரெண்டு லாங்குவேஜ், தமிழ் மீடியமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும், சிலபஸையும் நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் பண்ணி கொடுத்துட்டேன், நீ பாடத்துல ஸ்கூல் கொடுக்கக்கூடிய பாட லெசன்ஸையும் நான் அப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அப்போ ரெண்டு மீடியத்திலையும் இருக்கக்கூடியது வேற டு ஸ்டடி. இப்போ நீ வேற டு ஸ்டடி எதுக்காக சார் அப்படின்னா, இப்போ நான் ஹிஸ்டரியில முகலாய டாபிக் நான் படிக்கணும் விருப்பமாக்கு சிலபஸ் வைஸ் படிக்கணும். அப்ப அந்த சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்காக ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கோங்க இது. ஓகேங்களா, ரொம்ப 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 ப்ராப்பரா பைலிங்குவலா எந்த லெசன் முதற்கொண்டு பாருங்க. நான் இப்போதைக்கு ஒரு ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு யூனிட்டுக்கு மட்டும், மொத்தம் 10 யூனிட் இருக்கு ஜிஎஸ்ல, மேக்ஸ் விட்டுருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க, சரிங்களா. மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ்ங்கிறது ஸ்கூல் புக்ஸ் சம்ஸ் கேட்க போறாங்க, ஆனா அதுக்கு நம்ம வேற சொல்லி ரெடி பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது வந்து ஃபுல் ஃபிளெஜ் ஸ்கூல் புக்ஸ் தாண்டி நியூஸ் பேப்பர்ல இருந்தா வரப்போகுது, அந்த ரெண்டை விட்டுட்டு மீதி இருக்கிற 8 யூனிட்டுக்கும் வேற ஸ்டடி ரெடி பண்ணிருக்கோம். எல்லாமே புக்ல இருக்குது, நீ புக்ல இல்லை அப்படின்னு நினைக்காத, எல்லாமே புக்ல இருக்குது. ஆனா நம்ம எதிர்பார்க்காத இடத்துல வெயிட்டு நம்ம இருக்கும். ஓகே, அதை பாக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் நான் நம்ம சப்ஜெக்டா இருக்கக்கூடிய ஹிஸ்டரி காமிக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருக்கேன்ப்பா, பாருங்க சயின்ஸ் தான் நிறைய இருக்கும். திருப்பியும் சொல்றேன், ஒரு சில சப்ஜெக்ட்ல பாருங்க, ஒரு சில டாபிக்ல நான் 11th 12th கொடுத்துருப்பேன். நீ ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் எது கொடுக்குறேன்னா 6th to 10th ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து 11th 12th ப்ரிஃபரன்ஸ் கொடு. திருப்பியும் சொல்றேன் பாருங்க, இப்ப நான் இதை எடுத்துக்க வச்சுக்கோங்க, சயின்ஸ்ல நியூட்ரிஷன், டயபெட்டிக்ஸ், டயட்ஸ், ரெஸ்பிரேஷன், சுவாசம், பசுமை புரட்சி, இந்த டாபிக் எடுத்துருக்குன்னா 10th புக்ல நான் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன், அந்த டாபிக்கை படிச்சு முடிச்சுட்டு அடுத்து 11th போ. ஓகேவா, டைம் இருந்தால் எல்லா அத்தனைமே ஃபர்ஸ்ட் 10th முடிச்சிட்டு அடுத்து 11th 12th போ. ஓகே, டைரக்டா 11th 12th போகாத, அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, நான் ஹிஸ்டரி உங்களுக்கு காமிக்கிறேன், ஹிஸ்டரியில சிலபஸ் வச்சு வேட்டிவ் ஸ்டடி ப்ராப்பரா எங்க எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப ஹிஸ்டரி நமக்கு எங்க இருக்குது, நம்மளுடைய சிலபஸ் ஆர்டர்ல யூனிட் நம்பர் 4 இருக்கு. ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, ஹிஸ்டரி மற்றும் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் வரலாறு மற்றும் கலாச்சாரம்ங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அப்ப வெறும் ஹிஸ்டரி மட்டும் படிச்சுக்கிட்டே கேள்வி வரதா அப்படின்னு சொல்லக்கூடாது, கலாச்சாரத்தையும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிலபஸ் கூடிய வார்த்தை என்ன, சிந்து சமவெளி நாகரிகம், ஐவிசி சொல்லுவாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஐவிசி, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஒரு க்வெஸ்சன் கன்ஃபார்மா வரக்கூடிய ஒரு டாபிக். அப்ப இந்த ஒரு க்வெஸ்சனுக்காக நம்ம எங்கடா சார் படிக்கணும், பாருங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி 6th டைம் இருக்கக்கூடிய பேசிக்கான லெசன்ஸ், வாட் இஸ் ஹிஸ்டரி. ஓகே பாருங்க, யூனிட் 1 பாருங்க, 6th வகுப்பு டேம் 1ல அழகு, அதாவது லெசன் 1, லெசன் 2, லெசன் 3ல தான் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு. சார் ஏன் சார் இந்த ரெண்டு லெசன் படிக்கணும், பேசிக்கா ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டு லெசன் தயவு செஞ்சு படிச்சுக்கோ, சரியா. அடுத்து 9th ஃபுல் புக், அதாவது 9th புக்ல டேம் கிடையாது, டேம் இருக்கக்கூடிய புக்கை டவுன்லோட் பண்ணாத, அதை பிரிண்ட் போடாத, ஃபுல் புக்கா தான் கடைசி 2 இயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோ, பிரிண்ட் போட்டுக்கோ, அந்த புக்கை விலைக்கு வாங்கிக்கோ, சரியா. அப்ப 9th புக்ல யூனிட் 1 எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் சொசைட்டி. ஓகே, அடுத்து யூனிட் 2 ஏன்சியன்ட் சிவிலைசேஷன், பண்டைய நாகரிகம், இதுல வந்து உனக்கு வந்து எது இருக்கும், அது நம்ம ஐவிசி பத்தி இருக்கும். ஓகே, கிரேக் எல்லாமே இருக்கும், ஐவிசி பத்தி படிச்சுக்கோ. ஓகே, இந்த இது முக்கியம். அடுத்து பாரு 11th
ஏர்லி இந்தியன் சாரி ஏர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங்ஸ் ஆஃப் த இந்தியஸ் வெலிசிஸ், ஆரம்பகால இந்தியா தொடக்கம் முதல் சிந்து சமல் நாகரிகம் முதல் சிந்து சமல் நாகரிகம் வரை. ஓகேங்களா, இது ஒரு பெரிய லெசன். இதுதான் ஐவிசியை பத்தி டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டேம் ஒன் டேம் த்ரீ. ஓகே, குப்தாஸ் பத்தி, அது இந்த இந்த டாபிக்ல வரும். ஓகே, குப்தாஸோடைய இதுல குப்தர்கள் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா பாக்ஸிங் இருந்து வரணும், இப்படி இருக்கணும். ஓகேவா, பாக்ஸிங் ஒரு குப்தர்கள் சிக்ஸ்த் டேம் டூ டேம் த்ரீ வால்யூம் லெவன்த்ல வால்யூம் ஒன்னு இருக்கு. ஓகே பாருங்க, டேம் த்ரீல வந்து டேம் டூல பாருங்க யூனிட் நம்பர் த்ரீ, அதாவது மூணாவது லெசன், குடித்தலைமை முதல் பேரரசு வரைன்னு ஒரு லெசன் இருக்கும், அதுல குப்தாஸ் பத்தி இருக்கும். அடுத்து டேம் த்ரீல வந்து த ஏஜ் ஆஃப் எம்பையர் குப்தாஸ் அண்ட் வர்தானஸ், ஓகே, அதாவது பேரரசுகளுக்காக குப்தர்கள் மற்றும் வார்த்தனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். இந்த ரெண்டு லெசன் படிக்கணும். அடுத்து லெவன்த்ல இந்த லெசன்ல இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம், குப்தாஸ் குப்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேங்களா, அப்போ இது வந்து குப்தஸ். அடுத்து என்ன டாபிக் இருக்குது, டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன்த் டெல்லி சுல்தான் சொல்லிட்டா, டெல்லி சுல்தான் சொல்லிட்டு செவன்த்ல டேம் ஒன்னுல நாலாவது லெசன் மட்டும்தான் சார் இருக்கு. அப்ப நான் அதை மட்டும் படிச்சுக்குவா, தயவுசெய்து தப்பு பண்ணாத, அதுக்காக தான் மேல ரெண்டு லெசன் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, நீ இந்த டெல்லி சுல்தான் படிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன படிக்கணும், இஸ்லாமோட தோற்றம், இந்தியாவில் இஸ்லாமியருடைய படையெடுப்பு, இதெல்லாம் படிச்சாதான் டெல்லி சுல்தான் ஏன் உருவானதே புரியும். அப்ப அதை புரிஞ்சுக்க அதுல இருந்து கொஸ்டின் வருது, இஸ்லாமிய படையெடுப்புல இருந்து. அப்ப இஸ்லாமிய படையெடுப்பு எங்க இருக்குது, இந்த லெசன் இருக்குது. சரி சார், அப்ப டெல்லி சுல்தானை பற்றி கூடக்கூடிய வரலாறு நூற்களை பத்தி எந்த சிலபஸ்ல இருக்குது, எந்த புக்ல இருக்கு, எந்த லெசன் இருக்குன்னா இந்த லெசன் இருக்குது. இதுல ஃபுல்லாவே புக்கு, ஓகே, அவங்களுடைய புத்தக ஆசிரியர்களுடைய நேமு, யாரெல்லாம் பயணிகளை வந்தாங்க சொல்லிட்டே இருக்கும். அப்ப டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த செவன்த்ல மட்டுமே இந்த மூணு லெசனை படிக்கணும், அதுக்காக தெளிவா கொடுத்துருக்கும். அடுத்து லெவன்த்ல எடுத்துக்கிட்டேன்னா அரபு அட்வென்ட் ஆஃப் அரப் அண்ட் டர்க்கீஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அப்ப டெல்லி சுல்தானுக்கான சிலபஸ் இது. அடுத்து வா, அடுத்து நம்ம முகலாயர்கள் மராத்தியர்கள் ரொம்ப முக்கியமானது. முகலாயர்கள் டேம் டூ முகல் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு செவன்த்லேயே இருக்கு, ஓபனாவே இந்த லெசன் ஃபுல்லா முகல்ஸ் பத்தி பேசுவாங்க. அடுத்து ரைஸ் ஆஃப் மராத்தாஸ், சிவாஜி பேஷ்வா பத்தி பேசும். அடுத்து மராத்தியர்கள், அடுத்து லெவன்த்லேயே அதே மாதிரி முகல் எம்பையர் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லெசன் தனியா இருக்கும். அப்படியே பிச்சு அதை மட்டும் நீ சாப்பிடுற மாதிரி தான் முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்ப நீ இந்த நாலு லெசன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு லெசனை முடிச்சுன்னா முகல்ஸ் மராத்தாஸ் முடிஞ்சது, தூக்கி போட்டு போயிரு, முடிஞ்சது அவ்வளவுதான். கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் ஒன்னோ ரெண்டு கூட கேட்கறான், அடிச்சு போட்டு போயிடலாம். ஓகே, அடுத்து பாருங்க தென்னிந்திய வரலாறு, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, சிக்ஸ்த் செவன்த் செவன்த்ல ரெண்டு தடவை, லெவன்த்ல லெவன்த்ல ரெண்டு லெசன் இருக்கு. ஓகே பாருங்க, சவுத் இந்திய கிங்டம், தென்னிந்திய அரசு, விஜயநகரம் பாமினி, தென்னிந்திய அரசுகள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் டாபிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா தென்னிந்திய அரசுல நம்ம விஜயநகரம் பாமினி கொடுத்துருக்காங்க, ஆனா என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் தெளிவா வார்த்தையா கொடுக்கல, ஆனாலும் சவுத் இந்தியா ஹிஸ்டரி அப்படின்னாலே கம்பல்சரி இதுவும் வரும். சரிங்களா, அப்ப தென்னிந்திய அரசுகள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள். அடுத்து லெவன்த், லெவன்த்ல வந்து தென்னிந்திய கலாச்சார வளர்ச்சி, அந்த லெசன் கொடுத்தா நீ லெசனை பார்க்கும் போது உனக்கு வந்து சோழ சேர சோழ பாண்டிய விஜயநகரம் பாமினி மென்ஷன் பண்ணல அப்படின்னு நினைக்கூடாது, இந்த லெசனுக்குள்ள அந்த டாபிக் இருக்கும், அதனாலதான் படிக்க சொல்லிருக்கும் பாரு. அப்போ எந்த அளவுக்கு தெளிவா ரெடியா இருக்கு பாத்துக்கோ. ஓகே, அடுத்து தனி லெசன், லேட்டர் சொல்லா லேட்டர் பாண்டிய சொல்லி தனி லெசன் இருக்குது. அடுத்து லெவன்த் வாலியூம் டூல பாமினி அண்ட் விஜயநகர கிங்டம் அப்படி ஒரு லெசன். ஓகே, அடுத்து அடுத்து இந்த சிலபஸ் தயவு செஞ்சது கவனி. ஏன் கவனி சொல்றேன்னா, இதை பாதி பேர் படிக்காமே விடுவேன். ஏன் அப்படின்னா, இது எங்க சார் போய் தேடுறது, என்னால தேட முடியாது, அதனால நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இது தான் கேள்வி கேட்கிறாங்க, Change and continuity in the socio-cultural history of India. இந்தியாவின் சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றம் மற்றும் தொடர்ச்சி. அப்போ இது இருக்கக்கூடிய சப்டாபிக் தான் நான் வேதிக் ஆரியன் சங்கம் ஏஜ், அதாவது இந்தியாவுடைய மொத்த கலாச்சாரத்தில் என்ன மாற்றம் என்ன தொடர்ச்சி ஏற்பட்டது அதை சொல்லக்கூடியது தான் சிக்ஸ்த் டேம் லெவன்த் டேம். பாருங்க, வேதிக் கல்ச்சர் நார்த் இந்தியா, மெகாலித்திக் சவுத் இந்தியா, எப்படி எல்லாம் மாறினது, சவுத் இந்தியாவில் என்ன நகர் வளர்ச்சி நடத்துறாங்க. அடுத்து லெவன்த்தில் பொறுத்தவரைக்கும் கல்ச்சர், தென்னிந்தியாவுடைய கலாச்சார வளர்ச்சி யூனிட் நம்பர் நைனாக இருக்குது. அடுத்து ஏர்லி இந்தியா சால்கோலித்திக் மெகாலித்திக் அயன் ஏஜ் வேதிக் ஏஜ், இந்தியாவின் செம்புகாலம், பெருங்கற்காலம், வேதகாலம், இது எல்லாமே இந்தியாவுடைய கலாச்சாரம் ஒரு இடத்துலேருந்து அப்படின்ற இடத்துக்கு மாறினதுன்னு அதை பற்றி படிக்கக்கூடியது. அப்போ அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் புக்கூடிய லெசன்ஸை நான் கொடுத்துருக்கேன். அடுத்து இங்கே கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன்ஸ், இந்தியன் கல்ச்சர் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்திய பண்பாட்டின் இயல்புகள் கமா வேற்றுமையில் ஒற்றுமை, வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வேற்றுமை ஒற்றுமை எதுலதான் வேற்றுமை இருக்குது, மொழியில இருக்கு, இனத்தில் வேற்றுமை இருக்கு, கஷ்டம் வழக்காறு நம்மளுடைய பாரம்பரியத்துல வேற்றுமை இருக்குது. அப்ப இதை வச்சதான் லெசன்ஸ்,
சிக்ஸ்த்து இருக்குது, சிக்ஸ்த்து டேம் டூல இருக்குது, நேஷனலைஸ் ஞங்கள் பன்முகத்தன்மை புரிந்து கொள்வது, சிவிக்ஸ் லெசன் இருக்குது. இது அல்லாம நீ ஹிஸ்டரி புக்கு சோசியல் புக்கை தாண்டி இன்னொரு புக்கை படிச்சா நல்லது இந்த டாபிக். அதுதான் என்ன புக்கு, அறவியலும் பண்பாடும் அப்படி சொல்லுவாங்க, எத்திக்ஸ் புக் அப்படின்னு இருக்கும். இது அதிகபட்சம் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிள் கிடையாது. கொஞ்சம் தமிழ் மொழி இங்கிலீஷ் மொழி படிச்சாலும் தமிழ் உனக்கு தெரியும், குரூப் ஃபோர் தமிழ் உனக்கு சப்ஜெக்டாக இருக்குது, அதனால படிப்பேன். தமிழில் மட்டும் இந்த லெசன் ரீட் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு ரீட் பண்ணிக்கோ. ஏன்னா இதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க கொஞ்சம், ஏன்னா நுணுக்கமான பாயிண்ட் அதில் கொடுக்காது, இதை கொடுத்துருக்காங்க. தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், சந்தி சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து இந்திய பண் அதான் இந்த லெசன் இந்த புக்கில் தமிழர் கலைகள், திருவிழாக்கள், இதெல்லாம் சங்கமீதி தொடர்பானது. அடுத்து வாங்க புத்தம் சமணம். ஏன் சார் புத்தம் சமணம் படிக்கணும், சிலபஸ்ல இல்லையே, சேஞ்ச் இன் கல்ச்சர்னாலே புத்தம் சமணம் வரும். இந்தியாவுடைய கலாச்சாரம் மாறினது புத்தம் சமணத்துல பங்கு இருக்குது. ஏன்னா கேள்வி கேட்டிருக்காங்க, போனதோட குரூப் ஃபோர்ல முத பொண்ணு சிந்து புத்தம் சமணத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும், விடக்கூடாது. சிலபஸ்ல அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டேன்னுச்சுக்கேன், நீ தான் பரவாயில்ல கஷ்டப்படுவ. ஏன்னா நீ படிக்கணும்னு நினைச்சிட்டா எல்லாமே படிக்க போறேன், சும்மா அதை விட்டுட்டேன்னு அடுத்து ஒரு மார்க் ரெண்டு கொஸ்டின் போயிடும். அந்த கொஸ்டின் போனாலே அப்படியே ரேங்க் மரபரான கீழே வந்துடுவேன். குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டேம் டூல இருக்குது, நைன்த் ஃபுல் புக்ல இருக்குது, லெவன்த் புக்ல வந்து ரைஸ் ஆஃப் டெரிட்டோரியல் ட்ரெஷரியல் கிங்டம்ஸ் அண்ட் நியூ ரிலீஜியஸ் செக்ஸ், புதிய மதம் உருவாருது. அடுத்து லாஸ்ட் லெசனா இந்தியா ஆஸ் ஏ செக்யூலர் ஸ்டேட் சோசியல் ஹார்மனி, சமூக நல்லிணக்கம், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுல லெவன்த் உகழக்கூடியது இந்த கிங்டம், இதே லெசன்ஸ் தான். ஓகே, இந்த லெசன் பார்த்து முடிச்சேன்னா யூனிட் ஃபோர் முடிஞ்சது. இதே மாதிரி யூனிட் ஃபைவ், யூனிட் சிக்ஸ், அடுத்து ரொம்ப சார் யூனிட் எயிட்டில் தான் எனக்கு வந்து புதுசாக இருக்கும், டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காத. ஒன்றுமே இந்த யூனிட் எயிட்னா என்ன, ஆல்ரெடி இருக்கிறது தான் மாற்றி போட்டிருக்கான். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாயம் வரலாறு, என்னது தமிழ் புக்கில் என்ன படிக்கணுமோ அதுக்கு இங்கே ஓடி போகிறேன், அவ்வளோதான். ஆர்கியாலஜி அதே தான் புக்கில் இருக்கிறது தான் படிக்க போகிறேன், இது என்ன உனக்கு கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா கீழே கொடுத்துருக்கும் சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் படிக்கணும், சரியா? ஏன்னா சங்ககாலம் முதல் இக்கால இலக்கியர்கள். அடுத்து திருக்குறள், இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. இங்கே பாருங்க, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த திருக்குறளில் வந்து நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க, ஈக்குவாலிட்டி, மனிதநேயம், அப்புறம் இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இருக்குது, எக்கனாமிக்ஸ் புக்கில், பொலிட்டிக்கல் புக்கில், டுவெல்த் புக்கில், இந்த மாதிரி அங்கங்கே இருக்குது. இதோடைய திருக்குறள் நீ படிச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா, ரைட். அடுத்து பாருங்க பீப்புள், எல்லாம் ஹிஸ்ட்ரி புக் இருக்கிறது தான், சிலபஸ் மட்டும் மாடிஃபை பண்ணி வேற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ இந்த எஸ் இது வந்து யூனிட் நைன், எஸ் ஏன்னா யூனிட் நைன் வந்து சின்ன சிலபஸ் தான், நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. அதுக்கும் ஸ்கூல் புக்ஸில் இவ்வளோ சோர்ஸ் இருக்குது, யோசிச்சு பேர் இவ்வளோ சோர்ஸ் தான் யூனிட் நைனில் இருக்குது. இதை விட்டு நீ அந்த புக்கு இந்த புக்கே வாங்கணும், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படி, தலவாடு அடிச்சுட்டு ஸ்கூல் புக்கை படி, அதுக்கப்புறம் நீ எந்த புக்னா நீ படிச்சுக்கோ. ஓகே, ஸ்கூல் புக்கு தான் உனக்கு மஸ்ட்டு, அதனால தான் இந்த வேட்டு ஸ்டடியை உனக்கு ஒரு பிரம்மாஸ்திரமாக நான் சொல்லியிருந்தேன். ஓகே, தமிழ் இது அதனால் தயவு செஞ்சு இந்த வேட்டு ஸ்டடியை கையில் ஒரு 22 பேஜ் இருக்கா, எத்தனை 23 பேஜ் இருக்குது, கையில் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு தெளிவாக வச்சுக்கோ, அப்படியே டக்கு டக்குன்னு எந்த லெசன் எங்கே இருக்குது பார், படி, அண்டர்லைன் பண்ணு, நோட்ஸ் எடு, டெஸ்ட் போடு, முடிஞ்சு போச்சு. உட்காந்துக்கிட்டு இன்னமும் நீ வந்து இந்த லெசன் எங்க இருக்கு தெரியல, அது இதுன்னு புறமே கூடாது, எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. உன்னுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை, வேற எதுவுமே உன் வேலை கிடையாது. நோட்ஸ் கொடுத்தாச்சு, கிளாஸ் எடுத்தாச்சு, டெஸ்ட்டுக்கும் கொஸ்டினை போட்டாச்சு, வேற என்ன செய்யணும் உனக்கு, அவ்வளோதான். நீ உட்காந்து படிக்கணும், கான்சன்ட்ரேஷனை முழுவதும் இங்கே வச்சுக்கிட்டு வேற எங்கேயும் சிந்தனை இலைபாயாமல் படிக்கிறது மட்டும் கவனம் செலுத்தி படித்தாலே போதும், கம்பல்சரி உனக்கான வெற்றி கிட்டும். ஓகேவா, நன்றி.